சிங்காநல்லூரில் கஞ்சா விற்பனை நடப்பதாக போலீசில் புகார் அளித்ததையடுத்து தமது வீட்டை சிலர் நோட்டமிட்டதுடன் கத்தியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து மிரட்டியதாக பெண் ஒருவர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். கணவர் மற்றும் இரண்டு மகன்களுடன் வசித்து வரும் வீரலட்சுமி என்ற அப்பெண் சிசிடிவி பதிவுகளுடன் வழங்கியுள்ள புகாரில் தமது மகன்கள் சாலையில் செல்லும்போது அந்த கும்பல் மிரட்டி பணம் கேட்டதாக தெரிவித்துள்ளார். ரயில் ரோடு நீலிகோணாம்பாளையம் ரயில் ரோடு பக்கத்தில் விநாயகர் நகரில் வசித்து வர்றேன். அதில் காட்டு பகுதி ரயில் ட்ராக்கு பக்கத்தில் கஞ்சா போத அதிகமாக வசித்து வர்றாங்க. அதிக கூட்டம் 10 பேர் 20 பேர் வந்தாங்க. பெண்கள் வெளியில் போக முடியல, 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியல. வழிப்பறி கொள்ள அதிகமாக இருக்குது, செல்லு அடிதடி அதிகமாக இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் வந்து ஸ்டேஷனில் பட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களும் வர்றாங்க, ரோந்து போலீஸ் வர்றாங்க, ஆனால் இன்னமும் அது சரியாக எங்களுக்கு வந்து ஒர்க்கிட் ஆகலை. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வெளியில் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம். கஞ்சா போதா பொருள் அதிகமாக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை அடியோடு அழித்து மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். என்ன மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் வராத அளவுக்கு எங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கோம். ஆனால் எங்களை வாழ விடாமல் பண்ணுறாங்க. டெய்லி வீட்டை சுற்றி ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு ரவுண்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் ஏறி அருவாள் கம்பி நல்ல கூர்மையான கத்தியில் கொண்டு வந்து மேலே எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்களை தூங்க விடாமல் 4 பேர் வெட்ட வராங்க. என் பையனை வெட்டுறதுக்கு 2 தடவை வந்துட்டாங்க. நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கு தீர்வு கிடைக்கும், எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. என் வீட்டை சுற்றி ஒரு காவலாக வந்து எனக்கு நல்ல வழி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்க கஞ்சா போதை அதிகமாக இருந்தது, அதனால் வந்து வீட்டு பக்கத்துலேயே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. டெய்லி 10 பேர் 20 பேர் வந்து விற்பனை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் 2 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வழியில் பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே பசங்களும் கிட்ட வழியில் வர முடியாதுன்னு கடைக்கு போயிட்டு வந்தாலும் பசங்க என் பையன்கிட்ட வழிப்பறி கொள்ள மாதிரி மூத்தவங்ககிட்ட எனக்கு இருக்குது 2 பையன். ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது இந்த செல்லெல்லாம் பிடுங்கி வழிப்பறி கொள்ள மாதிரி தலையில் கேட்டதுக்கு தடியில் அடிச்சிட்டாங்க. அடித்து போட்டதுக்கு என் சின்ன பையனுக்கு ஃபோன் வந்துச்சு, உங்கள் அண்ணனை அடித்து போட்டாங்கன்னு ஃபோன் வந்துச்சு. அவன் போய் சரி எங்கள் அண்ணனை அடிச்சிட்டான்னு எங்கள் அண்ணன் என் மகனை பெரியவனை கொண்டுக்கிட்டு வரையில் இவங்க மறுபடியும் நீ என்னதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி இவனை சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு பீங்கான் எடுத்து குத்த வந்தான். அந்த பீங்கான் எடுத்து இவன் மறுபடியும் குத்திட்டான். இதுக்கு இந்த பகையாவே வச்சு அவனோட சேர்ந்தவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்க வந்து இவன் இதில் அடித்து சண்டை போடுறது சூர்யாங்கிற தொறி இவனை வச்சு தான் அடி ஆளுங்க நிறைய வீட்டுக்கு வந்து வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஜயும் அந்த ஜெயாங்கிற வந்து கஞ்சா பொருள் ஊசி பொருள் விற்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்தில்.